ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்றைக்கான விலாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பெருமாளுக்கு குலதெய்வ வழிபாடு 3ஆம் வாரம் தலிகை போட்டிருந்தோம், அந்த வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோதுமை மாவில் வந்து சூரணம் செஞ்சு அதில் வந்து மலைக்குன்று மாதிரி பெருமாளுக்கு செஞ்சு நெய் தீபம் ஏற்றி அதுக்கு தான் நாங்கள் வந்து படையல் போடுவோம். இப்போ நம்ம அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். சனிக்கிழமை 3ஆவது சனிக்கிழமை தான் நாங்கள் வந்து தலிகை போட்டது. அன்றைக்கி காலையில் வந்து ஒரு 6:00 தான் டே ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால் எனக்கு வந்து சீக்கிரமாக எழுந்து என்னால் வேலை செய்ய முடியல. ஒரு 6 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாசல்லாம் கோலம் போட்டு இந்த தோரணம்லாம் கட்டி ரெடி ஆகிட்டேன். எங்கள் வீட்டு தங்கப்பிள்ளைக்கு நான் திருநாமம் போட்டு விட்டாச்சு, விட்டுட்டு அவனும் ரெடி ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து கோவிந்தா எடுக்கிறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் தான் கோவிந்தா எடுப்பார். எப்போவுமே அவர் வந்து பாத யாத்திரை போகிறதுனால அவருக்கு தான் ஸ்பெஷல் இந்த வீட்டில். அதனால் சரி, அவருடைய பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவர் தான் கோவிந்தா எடுப்பார். அவருக்கு பாதத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மகாலட்சுமி தாயரோட பெருமாளும் வந்து கோவிந்தா எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து தூபம் காமிச்சிட்டு உள்ளே வர வச்சுட்டுப்பேன். கோவிந்தா எடுத்து முடித்த உடனே பெருமாளை வந்து வீட்டுக்குள்ளார தூபம் காமிச்சு அழைச்சிட்டு பூஜையிலையில் கோவிந்தா சொம்ப வச்சுடுவேன். வச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் தான் நான் வந்து இந்த அரிசியை வந்து சர்க்கரை பொங்கலாக செய்வேன். அன்றைக்கே வந்து செய்ய முடியாது, டைம் இருக்காது அன்றைக்கி செய்கிறதுக்கு. ஏன்னா காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் சர்க்கரை பொங்கல் தான் நான் வந்து செய்ய வந்து வச்சுடுவேன் அடுப்பில். அதனால் வந்து இந்த அரிசியை வந்து நான் அடுத்த வாரம் தான் செஞ்சுப்பேன். இப்போ வந்து இவர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி மதியத்துக்கு மேலே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சமையல் செஞ்சுட்டு பூவெல்லாம் வந்து கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ சமையல் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு, வெள்ளை முக்கடலை சுண்டல், அதுக்கடுத்தது வடை, பாயாசம், பூரி, சர்க்கரை பொங்கல். அதுக்கடுத்தது ரொம்ப எங்கள் வழக்கப்படி ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் வந்து சூரணம் செய்வோம். இந்த மாதிரி சூரணம் செஞ்சு நல்ல மலைக்குன்று மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தீபம் வந்து நெய் தீபம் ஏற்றுவோம். இது வந்து பெருமாளுடைய சக்கரம் மாதிரி கோதுமை மாவுலேயே செஞ்சு வந்து நெய்யிலேயே வந்து வறுத்தெடுத்துட்டு தான் நாங்கள் வந்து பெருமாளுடைய திருநாமத்துக்கு முன்னாடி அந்த கோதுமை சூரணத்தையும் சக்கரத்தையும் வச்சு 7 தலைவாழை போட்டு வெளியிலேருந்து கற்பூரம் ஏற்றிட்டு 7 கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கு மேலே படையல் போட்டு வந்து புரட்டாசி தலகை பூஜையை இப்படி தான் செய்வோம் நாங்கள். அன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. பின்னாடி ரொம்ப வேலை அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது, அதனால் என்னால் எடுக்கவே முடியல. சரி அவர் வரதுக்குள்ளே மதியத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து சமையலில் இறங்கி எல்லாம் பூஜை ஏற எல்லாம் வந்து எல்லாம் அழகாக பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து பூஜை செஞ்சு முடித்தாச்சு. நம்ம ஃபுல்லாக 1 மாதம் ஃபுல்லாக விரதம் இருந்து பெருமாளுக்காக நம்ம செய்கிறோம், அதை வந்து பயபக்தியோடு செய்கிறோம். நம்ம வந்து புரட்டாசி மாதத்தில் நம்ம ஏன் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய மாதம் வந்து ஒரு வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அந்த மாதிரி இல்லாத ஒரு தட்பவெப்பநிலை. அந்த நேரத்தில் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய வந்து பாடி ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கடுத்தது புரட்டாசி மாதம் ஏன் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை வந்து அன்றைய திருவோண நட்சத்திரத்தில் தான் நம்ம புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வந்து பத்மாவதி தாயாரை திருமணம் செஞ்சு கொண்டதாக சொல்லப்படுது. அதனால தான் பெருமாளுக்கு ரொம்ப உரியதாக புரட்டாசி மாதத்தை நம்ம வணங்கிட்டு வரோம். அதுக்கடுத்தது சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை அப்படி ஏன் ரொம்ப விசேஷமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருமலை திருப்பதியில் பெருமாள் எழுந்தருளி இருக்கும்போது ஒரு தரம் வந்து நாரதர் என்ன பண்ணியிருக்காரு, சனீஸ்வரன் கிட்டே போயிட்டு நீ எங்கே வந்து பூலோகத்தில் எங்கே கால் வச்சாலும் வைக்கலாம், ஆனால் திருமலை திருப்பதியில் மட்டும் வைக்கக்கூடாது, வைக்க முடியாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தூண்டி விட்டுருக்காரு. உடனே சனீஸ்வர பகவானுக்கு கோபம் வந்து என்ன மீறி என்ன நடந்துடும், எனக்கு தான் அதிக சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் என்ன பண்ணியிருக்காரு, திருமலையில் போயிட்டு காலடி பதிக்க போயிருக்காரு. சனீஸ்வர பகவான் காலடி வச்சாலுமே அந்த இடம் வந்து அவ்வளோதானே, அதனால் இவர் வந்து காலடி வச்ச உடனே என்ன பண்ணியிருக்காரு, நம்ம பெருமாளுக்கு கோபம் வந்து அந்த மலையிலேருந்து அவரை வந்து தூக்கி எறிந்து வீசப்பட்டாராம். என்ன நம்பி என்னோட மலைக்கு நம்பி வர மக்களுக்கு நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கடுமையாக தண்டிச்சிருக்காரு. நம்ம பெருமாள் நம்ம சனீஸ்வர பகவான் வந்து நம்ம பெருமாளுடைய காலில் விழுந்து சுவாமி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே தான் நம்ம பெருமாள் வந்து அவரை மன்னிச்சு விட்டுருக்காரு. சனீஸ்வர பகவான் பிறந்ததே புரட்டாசி சனிக்கிழமையில தான் பிறந்தவராம். அவர் வந்து எல்லாருமே வெறுத்து ஒதுக்குறதுனால சனீஸ்வர பகவான் வந்து பெருமாள் கிட்ட ஒரு வரன் கேட்டாராம், சுவாமி என்னை எல்லாருமே வெறுத்து ஒதுக்குறாங்க, புரட்டாசி சனிக்கிழமையை உங்களுக்கு உரிய நாளாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரன் கேட்டிருக்காரு. பெருமாளும் அதற்கேற்ற மாதிரி புரட்டாசி சனிக்கிழமையை சனீஸ்வர பகவானுக்காக தன்னுடைய நாளாக வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம பெருமாளை நம்ம நினச்சி வழங்கணும். புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிறதுனால நம்ம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையும் அப்படின்றது சொல்லப்படுது. அதற்கடுத்தது புரட்டாசி மாதம் நவகிரக கோளில் புதன் கோளான புத கிரகமும் வந்து புரட்டாசி மாதத்துக்கு உரியதாக சொல்லப்படுது. நம்ம புத பகவானும் சனீஸ்வர பகவானும் ஒருங்கிணைந்த நட்பு கோள்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தை அவ்வளோ ஒரு பொண்ணான மாதமாக நம்ம நினச்சி வணங்கிட்டு வரும். ஓகே, உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் வந்து பெருமாளுக்கு தலிகை படையல் போட்டாச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் நமோ நாராயணா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய் பாய்.